மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, காரமடை சீலையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இது பாருங்கள், ஃபுல்லாக மலை. இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்ணு கட்டின தூரம் வந்து பார்த்திங்கன்னா மலை தான். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. அப்புறம் இந்த சைட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த சைட்டில் பாருங்கள், வெங்கக்கல் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல வெங்கக்கல் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், வெள்ளைக்கல். இது வெள்ளை அண்டு எப்படி சொல்ல, செம்படி கலந்த மாதிரி, அதாவது வெள்ளையும் லைட் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டோன், தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எப்படி இருக்குங்களா? அப்புறம் பாருங்கள், இது ஒரே நிமிஷம் காதில் ஏதோ ஏறிடுச்சு. இந்த கல்லை பாருங்கள், தெரியுதா? வெள்ளையும் கருப்பும் கலந்த கல், இந்த கல். இந்த கல் பாருங்கள், இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு, ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு ஆரஞ்சு, ப்ளஸ் வெங்கக்கல். இந்த பூமியில் பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ வேரியேஷன், எவ்வளோ ஸ்டோன் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஒரு கருப்பு ஒயிட்டு ஒரு ஸ்டோன், இந்த ஒரு ஸ்டோன் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு பிளாக் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வராது. இதுதான் வந்து, இந்த ஸ்டோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிடிக்கிறது கஷ்டம். இந்த ஏரியாவில் இதே மாதிரி ஸ்டோன் இருக்கிற இடத்துல தான் வந்து ஒரு போர்வில் அமைச்சிருக்கிறாங்க. நான் அந்த போர்வில் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? போர்வில் தெரியுது. அந்த போர்வில் வந்து பார்த்திங்கன்னா 800 அடி போட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஈரமண்ணு தான் வந்திருக்குங்க. ஸோ நம்ம என்ன இதில் இந்த நிலத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளைக்கல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து போர்வில் மார்க் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து தண்ணி எடுக்க முடியாதுங்க. பியூர் ஒயிட்டாக இருந்தால் எடுக்கலாம், ஒயிட் அண்ட் பிளாக்கு, ஒயிட் அண்ட் ரோஸு, ஒயிட் அண்ட் ரெட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்ட் நிலம், 30 சென்ட் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட்டை காமிக்கிறேன். ஒரு என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 350 to 400, அப்புறம் 560 to 600. இந்த இடம் தான், இந்த டெப்த்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு அதிகபட்சமாக ஒரு 700 அடி சொல்லியிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நன்றி. ஆன் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? இது பார்த்தீங்கன்னா இந்த செம்புளி கல், வெள்ளைக்கல், கருப்பு கல் இருக்கிற இடம் தான் இந்த போர்வில் அமைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சரம் வருது. பாருங்கள், இதில் ஒரு சரம் வருது. பாருங்கள், இதில் ஒரு சரம் வருது. பாருங்கள், இதில் ஒரு சரம் வருது. ஒயிட்டு ஸ்டோன்னு மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்டோன் வந்தாலோ, அல்லது ஒயிட்டு பிளாக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்டோன் வந்தாலோ கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் மெகா தண்ணி வரும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த போர்வெல் வந்து தண்ணியாக வரல. பாருங்க நண்பர்களே, தேங்காய் எப்படி வேலை செய்யுதுன்னு. பட் ஆனால் இந்த போர்வெல்லில் தண்ணி இல்லை. இந்த மாதிரி யாரும் ஏமாந்துட வேண்டாம், பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க. நன்றி நண்பர்களே, கட் பண்ணிடுங்க.